வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நார்த்தங்காய் ஊறுகாய் பொதுவாக நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படிங்கிறது நார்த்தங்காவை கட் பண்ணி உப்பில் போட்டு செய்வாங்க இதுக்கு ஒரு தீயல் மாதிரி வைக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நார்த்தங்காய் மாங்காய் சின்ன வெங்காயம் வரமிளகாத்தூள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் மஞ்சள் தூள் இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஃபஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றுறதுக்கு முன்னாடி ரெண்டு வெந்தயம் போட்டு வறுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா வறுபட்டதும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க அந்த எண்ணெயில் வெந்தயம் பொரியட்டும் ஃபஸ்ட்டு இந்த வெந்தயம் சேர்க்குறதுனால நல்ல ஸ்மெல் வரும் இப்போது கடுகு கருவேப்பிலை அப்புறமா வரமிளகா போட்டு தாளிச்சிடலாம் இந்த மண் சட்டி கொஞ்சம் ரொம்ப வெயிட்டான ஒரு மண் பாத்திரம் ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சாலும் இந்த மாதிரி புகை வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும் இப்போது வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம் பொதுவாக நார்த்தங்காய் ரொம்ப கசப்பு தன்மை உள்ளதும் இருக்குது உங்கள்கிட்ட இருக்க நார்த்தங்காய் ரொம்ப கசப்பு தன்மையாக இருக்குன்னா லைட்டாக உப்பு போட்டு ரெண்டு வாட்டி கொதிக்க வச்சுட்டு ரெண்டு கொதி வந்ததும் நார்த்தங்காவை ஃபில்ட்ரு பண்ணி அதாவது வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோம் அதனால சும்மா பேருக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் ஃபர்ஸ்ட்லேயே உப்பு எதுவும் போட வேண்டாம் இன்னொன்று இதில் நான் இன்னைக்கு புளி சேர்க்க போகிறதும் இல்லை ஏன்னா என்கிட்ட இருக்கிற மாங்காய் கொஞ்சம் புளிப்பு தன்மையானது ஸோ அதனால் நான் டேரெக்டாக புல் மாங்காய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் புளி எதுவும் இன்றைக்கி அரைச்சி ஊற்றுறது இல்லை மோஸ்ட்லி ரொம்ப புளியெல்லாம் நம்ம எந்த டிஷ்ஷுக்கும் ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க அந்த நார்த்தங்காவை இதில் சேர்த்துக்கலாம் நார்த்தங்காய் ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது சிலதெல்லாம் டார்க் க்ரீனில் இருக்கும் இது வந்து லைட்டாக எல்லோ கலரில் இருக்குது இந்த மாதிரி கலரில் இருக்கிறது வந்து ரொம்ப கசப்படிக்காது இது ஒன்லி புளிப்பு தன்மை மட்டும்தான் இருக்கும் இப்போ இதையே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போமா மாங்காய் சேர்த்துடலாம் இப்போது இந்த மாங்காய் சொன்ன மாதிரி புளிப்பாக இருக்கிறனால நான் வந்து ஒரு பாதி மாங்காய் தான் சேர்த்துருக்குறேன் இந்த மாங்காய் வந்து ஃபஸ்ட்லேயே நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்லா கொதித்து மசிஞ்சு போயிடும் அதாவது கரைஞ்சி போயிடும் அதனால புளிப்புள்ள மாங்காய் வரந்தால் பாதி மாங்காய் மீடியம் சைஸ் உள்ள மாங்காயில் பாதி மாங்காய் சேர்த்துருக்கிறேன் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வரமிளகாய் இந்த வரமிளகாய் கழுவி காய வச்சு அடி அரைச்ச வரமிளகாய் அந்த வீடியோ என்னோட இதில் இருக்கு என்னோட சேனலில் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து கொஞ்சம் காட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் மட்டுமே நான் போட்டுக்கிறேன் வரமிளகாய் போட்டாச்சு இப்போ இது மல்லித்தூள் அதாவது வரமிளகாய் சேர்க்காமல் அரைச்ச குழம்பு மல்லித்தூள் இதுவும் என்னோட சேனலில் இருக்குது அந்த வீடியோ நீங்கள் குழம்பு மிளகா மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுங்கிறது ஸோ அதை போய் செக் பண்ணிக்கோங்க இது மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன் அந்த வரம் இந்த மல்லித்தூளில் வரமிளகா சேர்க்கல அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் கூட எவ்வளோ நாள் நம்ம போட்டுக்கலாம் பட்டு வரமிளகா மிளகா அதிகமாகிடுச்சுன்னா குழம்பு சாப்பிட முடியாது ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா அதனால இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சாச்சு நல்ல கொதி வந்தாச்சு இப்போவே நல்ல ஸ்மெல் நல்ல மனமாக இருக்கும் அந்த ஊருகா பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்தி ஒரு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சில வந்தாச்சு இந்த டைம்ல ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்குறேன் வெள்ளம் எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்வீட்டு அப்புறமா புளிப்பு உப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும் அதனால இப்போ நான் வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் எல்லாம் சேர்த்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இப்போ இறக்கிடலாம் ஏன்னால் இதை வந்து ஒரு ஒன் வீக் இல்லை ஒரு ஏழு எட்டு நாள் நம்ம வச்சு சாப்பிட்றது ஸோ போக போக கெட்டி ஆகிடும் பாட்டில் எதுவுமே வைக்க வேண்டாம் மண் பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா மண் சட்டிலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட்டை எங்களோட சேனலுக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்